ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்ஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் அதிகப்படுத்தலாம். அதுக்கு வெறும் 5 டிப்ஸ் போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற 5 டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண மாஸ்டர் டீசர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். யூடியூப்குள்ளே போயிட்டு எது அதிக வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் கமெண்ட்டில் வந்து நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டைப் பண்ணுறேன், இட் நைஸ், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ, தேங்க்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இதனால் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் அதிகப்படுத்தலாம். இப்போ வாங்க செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்கள் வீடியோவை மல்டிமீடியாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஷேர் சாட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்லோட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக அப்லோட் பண்ணோம்னா அதிலே பார்த்துட்டு அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஷார்ட்டாக டீசர் மாதிரிக்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வீடியோவை யூடியூப்பில் வந்து பார்ப்பாங்க. இதனால் உங்கள் வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் அதிகப்படுத்தலாம். இப்போ அவங்க தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். தேர்ட் டிப்ஸ் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணுறது தான். தம்ப்நெயில் நீங்கள் எவ்வளோக்கு அட்ராக்டிவாக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வியூஸ் வரும். இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோடய வீடியோக்கு நான் தம்ப்நெயில் செட் பண்ணுறேன், எவ்வளோ அட்ராக்டிவாக செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களோட வீடியோக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக செய்யலோ அவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் உங்களுக்கு அள்ளும். இப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் எழுத போகிறீங்களோ அதை நல்லா சென்டராக வச்சுக்கோங்க. அதோட அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இப்போ நான் என் தம்பளை என்ன கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த தம்பளை என்ன சேவ் பண்ணிக்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் என் தம்பளை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது மாதிரிக்கு நீங்களும் உங்கள் தம்பளை என்ன எவ்வளோ பிரைட்டாக உருவாக்கணுமோ எவ்வளோ அழகாக இருக்கணும் உருவாக்குங்க. இப்போ வாங்க ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னா, கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி டைட்டில் உருவாக்குறது. கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்பு உருவாக்கியிருக்காங்க. அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது என்ன ஆப்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ் ஆப். அதான் அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது உங்களை கீவேர்டாக மாற்றும். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட வியூஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியூஸ் அதிகமானால் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும். அதனால் அந்த ஆப் யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸை எழுதுங்க. இப்போ அவங்க 5வது டிப்ஸை பற்றி பார்ப்போம். 5வது டிப்ஸ் என்னென்னா டைட்டிலை பற்றி தான். டைட்டில் ரொம்ப எழுதாமல் 50-60 வேர்ட்ஸ்குள்ளே எழுதுங்க. அப்போ தான் உங்கள் டைட்டில் வெளியே தெரியும். நான் சொன்ன 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப அதிகமாகும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய். Thank you for watching this video.